தமிழகத்தில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக்கல் பிரிவு என 121,000 பேர் பணியாற்றுகின்றனர். இதில் கடந்த சில ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. அவற்றை கணக்கிட்டு போக்குவரத்து கழகங்கள் அளித்த பட்டியலில் இப்போது 2,000 பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. சுமார் 5,000 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் 2,000 பேரை மட்டும் பணியமர்த்துவதால் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாது என்கின்றனர் போக்குவரத்து தொழிலாளர்கள். ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ் என பண்டிகைகள் அடுத்தடுத்து வர உள்ளன. இப்போதுள்ள பணியாளர்கள் விடுப்பு கூட எடுக்க முடிவதில்லை. கூடுதல் நேரம் பணியாற்றுவதால் மன உளைச்சலால் அவதிப்படுகின்றனர். எனவே மீதமுள்ள 3,000 பணியிடங்களையும் தாமதம் இன்றி உடனடியாக நிரப்பினால்தான் அரசு பஸ்களை முழு அளவில் இயக்க முடியும் எனவும் கூறினர்.